வணக்கம். நான் உங்கள் அருணன். வெல்கம் டு பைபிள் உலகம். உங்களை நான் வாழ்த்துகிறேன். தொடர்ந்து நம்ம வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்டு வரீங்க, நிறைய பேர் கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க, நிறைய பேர் வந்து ஆன்சர் பண்ணியிருக்கிறீங்க அநேக கேள்விகளுக்கு. உங்களை நான் வாழ்த்துகிறேன். பைபிள் உலகம் சேனல் சார்பாக நாங்கள் உங்களை ஆண்டவராக இயேசு என்னும் பெயராலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த வீடியோவில் நாம் வந்து இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திரும்பவும் பேதுரு எழுதின நிருபத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 கேள்விகளை நாம் பார்க்க போகிறோம். வாங்க கேள்விகளை போகலாமா? என்ன கேள்வினா, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து, விசுவாசத்தினுடைய பலன் எது? விசுவாசத்தின் பலன் என்ன? இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆத்தும ரட்சிப்பு. விசுவாசத்தின் பலன் ஆத்தும ரட்சிப்பு. ரெண்டாவது கேள்வி, தீர்க்கதரிசிகளில் உள்ளவர் யார்? தீர்க்கதரிசிகளுடைய வாழ்க்கையில் தீர்க்கதரிசிகளுக்குள்ள இருக்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விடை வந்து கிறிஸ்துவினுடைய ஆவியானவர். அடுத்தது மூணாவது கேள்வி, எதை கொண்டு நீங்கள் தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிறீர்கள்? எதனால் நீங்கள் காக்கப்பட்டிருக்கிறீர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிறீர்கள். விசுவாசம் அதுக்கு ஆன்சர். ஸோ அடுத்த கேள்வி, நான்காவது கேள்வி, கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாய் இருக்கிறது எது? கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாய் இருக்கிறது எது? விடை வந்து ரட்சிப்பு. அடுத்த கேள்வி, அழிந்து போகிற பொன்னை பார்க்கிலும் அதிக விலையேறப்பட்டது எது? அழிந்து போகின்ற பொன்னை பார்க்கிலும் அதிக விலையேறப்பட்டது, விலை மதிப்பு மிக்கது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விடை வந்து அதுவும் விசுவாசம் தாங்க. நம்முடைய விசுவாசம் விலைமதிப்பற்றது, அது பொன்னை காட்டிலும் விலைமதிப்பு மிக்கது. அடுத்த கேள்வி, யாரை காணாமல் இருந்தும் நீங்கள் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இவரை நீங்கள் பார்க்கலைங்க, ஆனாலும் நீங்கள் வந்து அவரை நேசிக்கிறீங்க, அவரிடத்துல அன்பு கூறுகிறீர்கள் என்று என்ன சொல்கிறாரு இந்த பேதுரு எழுதின நிருபத்தில் சொல்கிறதுங்க? யார் தெரியுமா விடை? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்திலே நீங்கள் அன்பு கூறுகிறீர்கள், அன்பு செய்கிறீர்கள். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, இப்போ ஏழாவது கேள்வி, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி யார்? குற்றமில்லாத மாசில்லாத ஆட்டுக்குட்டி யாருங்க? அவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அடுத்த கேள்வி, கடைசி காலங்களில் வெளிப்பட்டவர் யார்? விடை வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அடுத்தது, கிறிஸ்துவுக்கு மகிமையை கொடுத்தது யார்? கிறிஸ்துவுக்கு மகிமையை கொடுத்தது யாருங்க? நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அடுத்த கேள்வி, உங்களை அழைத்தவர் எப்படிப்பட்டவர்? உங்களை அழைத்தவர் இப்படிப்பட்டவராய் இருக்கிறார், அதனால் நீங்களும் அப்படி இருக்கணும் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. உங்களை அழைத்தவர் எப்படிப்பட்டவர்? எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் பரிசுத்தமுள்ளவர். அவர் பரிசுத்தமுள்ளவராக இருக்கிறதுனால நாமும் பரிசுத்தமானவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். 10 கேள்விகளுக்குரிய கேள்விகளையும் அதனுடைய விடைகளையும் நாம் பார்த்தோம். நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு என்ன வேலை அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கேள்வியை பேதுரு எழுதின நிருபத்திலிருந்து நீங்கள் கேளுங்க, நாங்கள் வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். நம்ம சேர்ந்து பைபிளை கற்றுக்கொள்ளலாம். வேதம் என்பது ரொம்ப புரியாத ஒரு புத்தகம் அல்ல. நாம் இந்த கேள்வி பதில்கள் மூலமாக வேதத்தில் இருக்கிற ரகசியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நாம் கதைகள் பைபிளில் நிறைய கதைகள் இருக்கிறது, நடைபெற்ற நிகழ்ச்சிகள் இருக்குது. எதை பற்றி நாம் பேசணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா எங்களுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நிச்சயமாக நாங்கள் என்ன பண்ணுறோம், அந்த கதையோ இல்லை வரலாற்று நிகழ்வையோ நாம் இங்கே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம இப்போ ஆதியாகமம், யாத்திராகமம், அதுக்கப்புறம் வந்து யோவான், லூக்கா, அப்புறம் கலாத்தியர், இப்போ வந்து பேதுரு இந்த வீடியோவில் பார்த்துருக்குறோம். இப்படி நிறைய பைபிளில் இருக்கிற புஸ்தங்களுக்கு கேள்வி பதில்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு எந்த புஸ்தகத்துலேருந்து கேள்வி வேணுமோ அதை நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக எங்களுக்கு கொஞ்சம் நேரமும் கொடுங்க. ஸோ நாங்கள் ஆயத்தம் பண்ணி நிச்சயமாக உங்களுக்கு நாங்கள் அதை நிச்சயமாக வருகிற காலங்களில் யூடியூப்பில் நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சகோதரர் சுதர்ஷன் அவர்கள் வந்து நீதிமொழிகளில் கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார், பதிலையும் அவர் கொடுக்குறாரு.
இப்போ நீங்கள் தொடர்ந்து அந்த வீடியோஸையும் நீங்கள் பாருங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸ் நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். நீங்கள் கொடுக்கின்ற ஒவ்வொரு ஆலோசனைகளுக்கும் நாங்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ ஃப்ரம் பைபிள் உலகம்.